இலங்கையின் கல்வி அமைச்சும் தேசிய கல்வி நிர்வாகமும் இணைந்து வழங்கும் குருகுலம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கும் மாணவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு மன்னன் அவருக்கு கீழ் பணியாற்றிய பிரதானிகள் அந்த ராஜ்யத்தின் மக்கள். மன்னனால் இவர்கள் அனைவருக்கும் கிடைத்த பாதுகாப்பு, இயற்கையிலிருந்து கிடைத்த இந்த ராசதானிக்கான பாதுகாப்பு, இதனூடாக சுயாதீனமாக இயங்கிய வெற்றி கண்ட ஒரு ராஜ்யம், வெளிநாட்டவர்களால் எளிதில் கைப்பற்ற முடியாமல் போன ஒரு ராஜ்யம், அதுதான் கண்டி ராஜ்யம். இந்த ராஜ்யம் தொடர்பான விவரங்களை தான் இன்றைய பாடப்பளப்பில் நாங்கள் கலந்துரையாடப் போகின்றோம். அன்பான மாணவர்களே, முதலாம் தவணைக்கு தரம் 8 வரலாறு பாடத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த முதல் பாடத்தின் நிறைவில் இரண்டாவது பாடத்தின் ஆரம்பமாக இன்றைய பாடப்பரப்பு அமைந்திருக்கின்றது. கண்டி ராஜ்யம் தொடர்பான விவரங்கள் இந்த பாடப்பரப்பில் இரண்டாவது பாடமாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதே வேளை, இறுதி பாடமாகவும் கண்டி ராஜ்யம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் தரம் 10 கண்டி ராஜ்யம் தொடர்பான விரிவான தகவல்களை நீங்கள் மீளவும் கற்கக்கூடியதாகவும் இருக்கும். கண்டி ராஜ்யம் எனும்போது அந்த ராஜ்யத்தோடு இணைந்த பல்வேறு விவரங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதே இன்றைய பாடப்பரப்பின் நோக்கமாக இருக்கிறது. வழமை போல் பாடத்தின் தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி மட்டம் கற்றற் பேர்கள் தொடர்பாக எங்களது அவதானத்தினை செலுத்திவிட்டு பாடத்தின் உள்ளடக்கத்தினுள் செல்லலாம். பாடத்தின் தேர்ச்சியானது மாணவர்களே, இலங்கை அரசர்களின் சிறப்பினை பாராட்டி சுதேச மரபுரிமைகளை பாதுகாக்க முனைவார் என்பதாக அமைந்துள்ளது. தேர்ச்சியானது இலங்கை அரசர்களின் சிறப்பினை பாராட்டி சுதேச மரபுரிமைகளை பாதுகாக்க முனைவார் என்பதாக பாடத்தின் தேர்ச்சி அமைந்துள்ளது. தேர்ச்சி மட்டமானது கண்டி ராசதானியின் சுயாதீனத்தை பாதுகாப்பதற்காக ஆட்சியாளர்கள் செயற்பட்ட விதத்தை விளக்குவார் என்பதாக அமைந்திருக்கிறது. கண்டி ராசதானியின் சுயாதீனத்தை பாதுகாப்பதற்காக ஆட்சியாளர்கள் செயற்பட்ட விதத்தை விளக்குவார் என்பதாக பாடத்தின் தேர்ச்சி மட்டம் அமைந்துள்ளது. இந்த தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி மட்டத்தினூடாக மாணவர்களாகிய நீங்கள் அடைய விரும்பும், அடைய பெறப்போகும் கற்ற பேர்கள் இவ்வாறு அமைந்திருக்கின்றன. கண்டி ராசதானியின் தோற்றத்தை விளக்குவார், கண்டி ராசதானியின் கீர்த்திமிக்க அரசர்களை மதிப்பார், கண்டி ராசதானியின் தனித்துவத்தை காத்த விதத்தை விளக்குவார் என்பதாக அமைந்திருக்கிறது. கண்டி ராசதானியின் தோற்றத்தை விளக்குவதும், கண்டி ராசதானியின் கீர்த்திமிக்க அரசர்களை பற்றி மதிப்பதும், கண்டி ராசதானியின் தனித்துவத்தை காத்த விதத்தினை தெளிவுபடுத்துவதுமாக பாடத்தின் கற்றற் பெயர்கள் அமைந்திருக்கின்றன. கிறிஸ்துவுக்கு பின் 15 15 இலங்கையில் மத்திய பகுதியில் இந்த மலைநாட்டு பகுதியில் ஒரு ராசதானி உருவானது. அவ்வாறு மத்திய மலைநாட்டில் உருவான அந்த ராசதானி செங்கடக்கல என்ற ஒரு பிரதேசத்தினை மையமாக கொண்டு, செங்கடக்கல என்ற இடத்தினை மையமாக கொண்டு 15 காலப்பகுதியில் இலங்கையில் ஒரு ராசதானியாக தோற்றம் பெற்றிருந்தது. அதுவே செங்கடக்கல ராசதானி அல்லது கண்டி ராசதானி என்று நாங்கள் குறிப்பிடும் அந்த ராசதானி. இந்த ராசதானியின் கிட்டத்தட்ட 16 காலப்பகுதியில் இலங்கைக்கு கரையோர பிரதேசங்களில் வருகை தந்திருந்த போர்த்துக்கேயர். இந்த போர்த்துக்கேயரும் இந்த கண்டி என குறிப்பிட்ட செங்கடக்கல ராசதானியை கைப்பற்ற முனைந்தனர். மேலும் போர்த்துக்கேயரினை தொடர்ந்து இலங்கைக்கு வருகை தந்த ஒல்லாந்தர், இவர்களும் கூட கண்டியினை செங்கடக்கலவினை கைப்பற்ற முனைந்திருந்தனர், முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர். ஒல்லாந்தரினை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இலங்கைக்கு வெளிநாட்டவர்களாக வருகை தந்திருந்தனர். இந்த ஆங்கிலேயரும் கூட கண்டியினை கைப்பற்றுவதற்கு முனைந்திருந்தனர். கண்டி என்ற ஒரு ராசதானி இலங்கையின் மத்திய பகுதியில் உருவாகியிருந்த ஒரு ராசதானி, 15 காலப்பகுதியில் உருவான ஒரு ராசதானி, 16 காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்திருந்த, வெளிநாட்டவர்களால் காலத்திற்கு காலம் கைப்பற்ற நினைத்த ஒரு ராசதானி. என்ன காரணமாக இருக்கக்கூடும் இந்த கண்டி என்ற ஒரு ராசதானியை வெளிநாட்டவர்கள் கூட தங்கள் பாதுகாப்பில் தாங்கள் கைப்பற்றிவிட வேண்டும் என்று எண்ணியதற்கு? இந்த கண்டி ராஜ்யத்திற்கு மாணவர்களே பல்வேறு பெயர்கள் காணப்பட்டன. ஒன்று கண்டி ராஜ்யம் அல்லது செங்கடக்கல ராஜ்யம், மேலும்
மலைநாடு என்ற ஒரு பெயர், மலையக அரசு என்ற ஒரு பெயர், மலையக தலைநகர் என்ற ஒரு பெயர் மற்றும் பஞ்ச மலைநாடு என்ற ஒரு பெயர், மேலும் சிறிவர்த்தனபுர என்ற ஒரு பெயரும் காணப்பட்டது. கண்டிராச்சியம், செங்கடகலராச்சியம், மலைநாடு, மலையக அரசு, மலையக தலைநகர் மற்றும் பஞ்ச மலைநாடு, ஸ்ரீவர்தனபுர போன்ற பெயர்களால் புராதன காலத்தில் அழைக்கப்பட்ட ஒரு ராசதானி தான் இந்த மத்திய மலைநாட்டில் அமைந்திருந்த செங்கடகலராச்சியம் அல்லது கண்டி ராச்சியம். இந்த கண்டி ராச்சியத்தினை பொறுத்தவரையில் இதற்கு இயற்கையிலேயே பாதுகாப்பு கிடைத்திருந்தது. இயற்கை வழங்கியிருந்த பாதுகாப்பு தான் சற்று முன்னர் நாங்கள் பார்த்திருந்த அந்த வெளிநாட்டவர்களால் விரும்பியதும் அந்த வெளிநாட்டவர்கள் கைப்பற்ற நினைத்ததுக்குமான பிரதான பின்னணி காரணமாக அமைந்திருந்தது. மாணவர்களே, குறிப்பாக கண்டியில் அமைந்திருந்த இந்த இயற்கை பாதுகாப்பானது மூன்று வகையில் பிரித்து ஆய்வு செய்யக்கூடிய விடயம். ஒன்று, இயற்கையிலே இருந்த வன அரண். அடுத்ததாக நீர் அரண். அடுத்ததாக மலை அரண். மலையரண், வன அரண், நீர் அரண் போன்ற மூவகையான அரண்களினால் கட்டியெழுப்பப்பட்டிருந்தது. இம்மூவகையான அரண்களினால் பாதுகாக்கப்பட்டது தான் இந்த கண்டி என்ற ஒரு ராச்சியம் ராசதானி. இதில் இந்த மலை அரண் எனும்போது கண்டி பகுதியில் உடவத்த என்ற ஒரு மலை பிரதேசமும் ஒரு மலை தொடரும், ஹந்தான என்ற ஒரு மலை தொடரும் ஒருங்கே இணைந்து கண்டிக்கு மலை அரண்களை வழங்கியிருந்தன, மலை அரண்களாக பாதுகாப்பு வழங்கியிருந்தன. இதிலும் இந்த உடவத்த மலை மற்றும் ஹந்தான மலைத்தொடர் இவை இரண்டும் கண்ணுக்கு ரம்யமாக குளிர்ச்சி தரும். அதே வேளை கண்டி ராசதானியில் எளிதில் யாரும் உள்நுழைய முடியாதவாறு அமைந்திருந்த இயற்கையின் மலைத்தொடர்களாக காணப்பட்டது. மேலும் நீர் அரண் எனும்போது இலங்கையின் மிக நீளமான நதியான மகாவலி நதியானது இந்த பிரதேசத்தின் ஊடாகவே ஊடறுத்து சென்று திருகோணமலை கடலை கலக்கும் அந்த நதி கிட்டத்தட்ட 334 கிலோமீட்டர் நீளமான, இலங்கையின் நீளமான அந்த நதி மகாவலி கங்கை மிகவும் சிறப்பான பாதுகாப்பினை நீர் அரண் என்ற ரீதியில் கண்டி ராஜ்யத்திற்கு வழங்கியிருந்தது. இந்த நீர் அரண் காரணமாகவும் ஒரு மிகப்பெரிய இயற்கையின் பாதுகாப்பு இந்த கண்டி ராஜ்யத்திற்கு கிடைத்திருந்தது. மாணவர்களே, தொடர்ந்து வன அரண். வன அரண் எனும்போது பலன மற்றும் உன்னஸ்கிரிய போன்ற பகுதிகளினால் சூழ காணப்பட்ட நிரம்பி காணப்பட்ட காடுகளினால் உருவாக்கப்பட்டிருந்தது தான் இந்த கண்டி ராசதானி. குறிப்பாக இந்த பலன மற்றும் உன்னஸ்கிரிய போன்ற பாதைகள் கணவாய்களுக்கூடாக அமைந்திருந்தன. கணவாய்கள் எனும்போது புவியியல் தோற்றப்பாட்டில் உயர்ந்த இரு மலைகளுக்கு இடைப்பட்ட தாழ்ந்த பிரதேசம். உயர்ந்த இரு மலைகளுக்கு இடைப்பட்ட தாழ்ந்த பிரதேசமாகத்தான் கணவாய்கள் குறிப்பிடப்பட்டன. அவற்றில் ஆறு காணப்பட்டால் அவை ஆற்று கணவாய்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த கணவாய் பிரதேசமாகவே இந்த பலன மற்றும் உன்னஸ்கிரிய வனம் நிறைந்த பகுதியாகவும் கணவாய்கள் நிரம்பிய பிரதேசமாகவும் கண்டிக்கு செல்லக்கூடிய பாதைகளை கொண்டு காணப்பட்டது. மிக முக்கியமாக இலங்கையின் தரைத்தோற்ற அமைவில் சைபர் தொடக்கம் 30 மீட்டருக்கு இடைப்பட்ட பகுதி கரையோர சமவெளியாக காணப்படுகிறது. 30 மீட்டர் தொடக்கம் 300 மீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியானது அன் சமவெளி பகுதியாக அகச்சமவெளி பகுதியாக கருதப்படுகிறது. இதிலும் 300 மீட்டருக்கு மேற்பட்ட பகுதியானது மத்திய மலைநாடு என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த படத்திலும் இந்த மத்திய மலைநாட்டு பகுதி உங்களுக்கு தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. 300 மீட்டருக்கு மேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலமான இந்த மத்திய மலைநாட்டு பகுதியில்தான் இந்த கண்டி ராசதானி செங்கடகல ராசதானி உருவாகியிருந்தது. பாடத்தில் பல்வேறு அரசர்களும் பல்வேறு வரலாற்று சம்பவங்களும் உள்ளடங்கி இருந்தாலும் இந்த ராசதானியை பொறுத்தவரையில் மாணவர்களே, இயற்கையிலிருந்து கிடைத்த பாதுகாப்பானது இந்த ராஜ்யத்தின் நிலைத்திருப்பிற்கும் சுயாதீனத்தன்மைக்கும் மிகவும் பாரிய அளவில் பங்காற்றியிருந்தது. இந்த உயர் நிலத்தின் அமைவுடன் கூடிய இந்த கண்டி ராஜ்யத்தின் அமைவானது எளிதில் வெளிநாட்டவர்கள் மாத்திரமல்ல, ஏன் கரையோர மக்கள் கூட இந்த ராசதானிக்குள் உள்நுழைவதில் சிரமத்தை எதிர்கொண்ட ஒரு விடயமாக இந்த இயற்கை பாதுகாப்பு அம்சங்கள் காணப்பட்டது. இவ்வாறு இயற்கை பாதுகாப்பு அம்சங்களினால் நிரம்ப பெற்றிருந்த இந்த கண்டி ராசதானியின் அரசியல் ரீதியான நகர்வுகளையும் அரசியல் ரீதியிலான சம்பவங்களையும் தொடர்ந்து நாங்கள் இந்த பாடத்தில் கலந்துரையாடலாம். தோற்றம்.
தோற்றம் எனும்போது இங்கே வழங்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சொற்களும் இந்த தோற்றத்தில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு காணப்படுகின்றன. ஆறாம் பராக்கிரம பாகு என்ற ஒரு மன்னன், இந்த ஆறாம் பராக்கிரம பாகு மன்னனுக்கும் ஜோதிய என்ற ஒரு இளவரசனுக்கும் இடையில் காணப்பட்ட ஒரு தொடர்பு, ஆறாம் பராக்கிரம பாகு மன்னனுக்கும் கோட்டை ராசதானிக்கும் கண்டி ராசதானிக்கும் இடையிலும் காணப்பட்ட ஒரு தொடர்பு, ஆறாம் பராக்கிரம பாகு மன்னனுக்கும் கோட்டை ராசதானிக்கு இடையிலும் காணப்பட்ட ஒரு தொடர்பு, மேலும் கண்டி ராசதானிக்கும் ஜோதிய என்ற இளவரசனுக்கும் இடையில் காணப்பட்ட ஒரு தொடர்பு. இந்த ஒவ்வொன்றுக்கும் இடையிலான தொடர்பு தான் இங்கே ஒரு வரலாற்று சம்பவத்தினை எமக்கு எடுத்து காட்டுகின்றது. மாணவர்களே, ஆறாம் பராக்கிரம பாகு எனப்படும் மன்னன் கோட்டையின் மன்னனாக திகழ்ந்தவர். இவர் கோட்டையின் மன்னனாக இருந்த காலத்தில் கண்டியானது கோட்டைக்கு கீழே காணப்பட்ட ஒரு ராஜ்யமாக காணப்பட்டது. கோட்டைக்கு கீழே பரிபாலனம் செய்யப்பட்ட ஒரு ராஜ்யமாக கண்டி காணப்பட்டது. அந்த கண்டி ராஜ்யத்தினை நிர்வகிக்கும் ஒரு நிர்வாகியாக ஜோதிய என்ற இளவரசன் காணப்பட்டான், நியமிக்கப்பட்டிருந்தான். இந்த ஜோதிய என்ற இளவரசன் நியமிக்கப்பட்டது இந்த ஆறாம் பராக்கிரம பாகு மன்னனினால். ஆறாம் பராக்கிரம பாகு மன்னனால் கோட்டை ராஜ்யம் ஆளப்பட்டு வந்த காலத்தில் கோட்டை ராஜ்யத்தின் கீழ் இந்த கண்டி ராசதானி செயல்பட்டு வந்தது. அவ்வாறு கோட்டை ராஜ்யத்தின் கீழ் செயல்பட்டு வந்த கண்டி ராசதானியை நிர்வகித்து கொண்டிருந்தான் ஆறாம் பராக்கிரம பாகு காலத்தில் ஜோதிய என்ற இளவரசன். இந்த ஜோதிய என்ற இளவரசனை கண்டி ராசதானியின் பாதுகாவலனாக நிர்வாகியாக நியமித்திருந்தது இந்த ஆறாம் பராக்கிரம பாகு மன்னன். இந்த ஆறாம் பராக்கிரம பாகு மன்னனின் காலத்தில் கோட்டை ராசதானி ஆறாம் பராக்கிரம பாகுவினால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. இவ்வாறு கோட்டை ராசதானியின் கீழ் ஒரு பிராந்திய அரசாக காணப்பட்டது தான் இந்த கண்டி எனப்பட்ட பிரதேசம். இந்த கண்டி பிரதேசத்தை நிர்வகிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்த ஒரு ஆட்சியாளன் தான் ஜோதிய என்ற இளவரசன். இந்த ஜோதிய இளவரசனை கண்டி பிரதேசத்தின் நிர்வாகியாக நியமித்திருந்தது ஆறாம் பராக்கிரம பாகு மன்னன். இவ்வாறு ஆறாம் பராக்கிரம பாகுவின் கீழ் இயங்கிய ஒரு பிராந்திய அரசாக ஒரு பிரதேச நிர்வாகமாக இந்த கண்டி பிரதேசம் அக்காலத்தில் ஜோதிய என்ற நிர்வாகியினால் ஆளப்பட்டு வந்தது. இதுவரை நாங்கள் கற்ற அந்த இயற்கை பாதுகாப்போடு இணைந்த கண்டி பிரதேசத்தின் ஒரு சில தேசப்பட ரீதியான விளக்கங்களை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். இந்த இலங்கை படத்தில் அவதானிக்கும் மாணவர்களை நீங்கள், இலங்கையில் மிக நீளமான நதியான இந்த மகாவலி கங்கை இலங்கையின் மத்திய பகுதியில் ஊற்றெடுத்து பல்வேறு தரைத்தோற்ற அம்சங்களை தாண்டி திருகோணமலை கடலை சென்றடைகின்றது. கிட்டத்தட்ட 334 கிலோமீட்டர் நீளத்தினை கொண்டது இந்த நதி. இந்த நதிதான் கண்டி ராசதானிக்கு நீர் அரணை வழங்கிய, நீர்வழியில் பாதுகாப்பினை வழங்கிய ஒரு நதியாக காணப்பட்டது. இந்த நதி ஊடறுத்து செல்லும் பல்வேறு பிரதேசங்கள், குறிப்பாக செங்கடக்கலை எனும் ராஜ்யமானது இந்த மத்திய மலைநாட்டின், குறிப்பாக மகாவலி கங்கையின் ஒரு முக்கிய இடத்தில் அமைந்திருந்தது. செங்கடக்கல ராஜ்யம் அமைந்திருந்த இடம்தான் இந்த இடம். இவ்வாறு மத்திய மலைநாட்டின் மிக நீள நதியான மகாவலி கங்கை ஊற்றெடுக்கும் இந்த பகுதியில் செங்கடக்கல ராஜ்யம் உருவாகி பிரசித்தி பெற்றது. மேலும் வன அரண் என்ற ரீதியில் பலன மற்றும் உன்னஸ்கிரிய, மலைத்தொடர்கள் என்ற ரீதியில் ஹந்தான மற்றும் உடவத்த போன்ற பிரதேசங்கள் ஒருங்கே இந்த பிரதேசத்தில் அமைந்திருந்தன. இவ்வாறு வன அரண், நீர் அரண், மலையரண் என்பவற்றின் ஊடாக இந்த கண்டி பிரதேசமானது இயற்கையான பாதுகாப்பினை பெற்று இலங்கையின் மிக முக்கியமான ஒரு சுயாதீன ராஜ்யமாக உருவெடுத்திருந்தது. இவ்வாறு இலங்கை படத்தில் இந்த இடங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பது பாடத்தோடு இணைந்த அறிவினை உங்களுக்கு மேலும் வலுப்படுத்தும் என்பதில். அடுத்ததாக கண்டி ராசதானியோடு இன்றைய பாடப்பரப்போடு தொடர்பு பெற்ற சில நபர்களின் பெயர்கள் இங்கே வழங்கப்பட்டுள்ளன. சேனா சம்மத விக்ரமபாகு, ஜெயவீர பண்டார், போர்த்துக்கேயர்கள், கரளியத்து பண்டார மற்றும் முதலாம் ராஜசிங்கன், குசுமாசன தேவி, யமசிங்க பண்டார மற்றும் கோணப்பு பண்டார். இன்றைய இந்த பாடப்பரப்பில் இவர்களோடு இணைந்த ஒரு சம்பவத்தினை பற்றி தான் நாங்கள் கலந்துரையாடப் போகிறோம் கண்டி ராசதானி என்ற பாடத்தில். ஆமன்பார்ந்த மாணவர்களே, இதில் இந்த சேனா சம்மத விக்ரம பாகு ஆறாம் பராக்கிரம பாகுவின் காலத்தில் கோட்டை ராசதானி நிகழ்ந்த காலத்தில் கோட்டை ராசதானிக்கு கீழே ஒரு பிராந்திய அரசாகவே இந்த கண்டி பிரதேசம் காணப்பட்டிருந்தது. அதனை நிர்வகித்தவன் ஜோதிய என்ற இளவரசன் என்று நாங்கள் கற்றிருந்தோம். இவ்வாறு ஜோதிய என்ற இளவரசன் கண்டி பிரதேசத்தினை நிர்வாக ரீதியாக நிர்வகித்து கொண்டிருந்த வேளையில்
ஒரு கட்டத்தின் பின்னர் இந்த ஆறாம் பராக்கிரம பாகு மன்னன் கோட்டை மன்னன் இறக்கின்றான், மரணித்து போகின்றான். அவ்வாறு மரணித்த வேளையில் இந்த ஜோதிய என்ற இளவரசன் கண்டியினை தனது முழுமையான ராசதானியாக கைப்பற்றி கொள்ள நினைக்கின்றான். இந்த நேரத்தில் ஜோதிய என்ற இளவரசனின் கிளர்ச்சியை அடக்கி கண்டியினை ஒரு சுயாதீன அரசாக உருமாற்றிய பெருமை இந்த சேனா சம்மத விக்ரமபாகுவை சார். கிறிஸ்துவுக்கு பின் 1469 காலப்பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. கண்டியினை ஒரு சுயாதீன ராஜ்யமாக உருவாக்கிய ஒரு மன்னனாக சேனா சம்மத விக்ரமபாகு வரலாற்றில் பதியப்படுகின்றார். இவரே கண்டி ராஜ்யத்தின் முதல் மன்னனாக திகழ்கின்றார். இந்த சேனா சம்மத விக்ரமபாகு முதல் மன்னனாக கண்டி ராசதானியை ஆட்சி செய்த வேளையில் கோட்டை ராசதானி வீழ்ச்சி கண்டு கொண்டிருந்தது. கோட்டை ராசதானியின் இவ்வாறான வீழ்ச்சியானது ஆரம்பத்தில் கோட்டைக்கு கீழே இருந்த கண்டி பிரதேசமானது சேனா சம்மத விக்ரமபாகுக்கு பிறகு கோட்டை ராசதானியை கண்டிக்கு கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கிய அரசியல் ரீதியான தந்திரோபாயங்கள் இதன் பின்னர் இலங்கையின் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றது. என்றாலும் கண்டி ராசதானியை உருவாக்கிய பெருமை சேனா சம்மத விக்ரமபாகுவையே சாரும். கிறிஸ்துவுக்கு பின் 1469 காலப்பகுதியில் இந்த சம்பவம் நடந்தேறியது. இவ்வாறு சேனா சம்மத விக்ரமபாகுவினால் உருவாக்கப்பட்ட கண்டி ராசதானி சேனா சம்மத விக்ரமபாகுக்கு பிறகு ஜெயவீர பண்டாரவின் கைகளுக்கு செல்கிறது. ஜெயவீர பண்டாரவின் கைகளுக்கு சென்ற கண்டி ராசதானியின் ஆட்சியானது கிறிஸ்துவுக்கு பின் 1511 தொடக்கம், கிறிஸ்துவுக்கு பின் 1552 வரை காணப்பட்டது இவரது ஆட்சிக்காலம். இந்த சேனா சம்மத விக்ரமபாகுவின் மகனாகத்தான் இந்த ஜெயவீர பண்டார ஆட்சி பீடம் ஏறியிருந்தார். மகனாக அவர் காணப்பட்டார். இந்த ஜெயவீர பண்டாரவின் காலத்தில் கண்டி ராசதானி உதயமாக முன்னர் கோட்டைக்கு கீழ் அடிபணியிருந்திருந்த ஒரு விடயம், ஜெயவீர பண்டாரவின் காலத்தில் அவ்வாறு பலமிக்க ராசதானியாக காணப்பட்ட கோட்டை ராசதானி மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிந்து போனது. இது வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு சம்பவமாக பதியப்பட்டிருக்கும் அதே வேளை ஒரு ஆண்டினையும் இலங்கையின் வரலாற்றில் ஞாபகப்படுத்திவிட்டு செல்கின்றது. அந்த ஆண்டு தான் கிறிஸ்துவுக்கு பின் 1521 ஆண்டு. விஜயபாகு கொள்ளை எனப்பட்ட ஒரு சம்பவத்தின் காரணமாக கோட்டை ராசதானி மூன்று பகுதிகளாக பிரிந்து போனது. இவ்வாறு கோட்டை பகுதியானது பிரிந்து போனமையானது கண்டி ராசதானியின் வளர்ச்சிக்கும் கண்டி ராசதானியின் சுயாதீனமான ஆட்சிக்கும் வழிவகுத்தது என்றால் அது ஒரு மிக முக்கியமான காரணம். ஜெயவீர பண்டாரவின் காலத்தில் இவ்வாறு நிகழ்ந்த இந்த கோட்டையின் பிரிவு கண்டி ராசதானியை மேலும் வலுப்பெற செய்திருந்தது. குறிப்பாக கோட்டை ராஜ்யத்தின் பிரிவால் கண்டி ராசதானி மேலும் பலமடைந்தது என்பது மாத்திரம் முக்கியமான ஒரு அம்சம். தொடர்ந்து கண்டி ராசதானியானது மாணவர்களே இந்த இடத்தில் காணப்பட்டது. கண்டி ராசதானியாக இருந்த காலத்தில், குறிப்பாக ஜெயவீர பண்டாரவின் காலத்தில், கோட்டை ராசதானி மூன்று பிரிவுகளாக பிரிந்திருந்தது என்று நாங்கள் கற்றோம். அவ்வாறு கோட்டை பிரிந்திருந்த காலத்தில் இலங்கையில் மேலும் பல அரசியல் பிரிவுகள் காணப்பட்டன. அதிலும் குறிப்பாக வடக்கில் இங்கே யாழ்ப்பாண ராஜ்யம், மேலும் இலங்கையின் வடமத்திய பகுதியில் வன்னி ராஜ்யம் காணப்பட்டது. மேலும் இந்த ஒரு பகுதியில் கோட்டை ராஜ்யமானது உருவாகி இருந்தது. இதில் கோட்டை ராசதானி போக ஏனைய பகுதிகள் இலங்கையின் கண்டி ராஜ்யத்திற்கு சொந்தமான பிரதேசமாக காணப்பட்டது. இவ்வாறு கண்டி ராஜ்யத்துக்கு சொந்தமான இந்த பிரதேசமானது செங்கடக்கலை என்னும் இடத்தினை மையமாக கொண்டுதான் ஆட்சியானது நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த கோட்டை ராசதானியானது ஜெயவீர பண்டாரவின் காலத்தில், ஜெயவீர பண்டார கண்டி ராசதானியின் மன்னனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். கோட்டையானது மூன்று பிரிவுகளாக பிரிந்து போகிறது. முழுவதுமாக கோட்டையாக காணப்பட்டது மூன்று பிரிவுகளாக பிரிந்தது. ஒன்று கோட்டை ராசதானி, இன்னொன்று சீதா வாக்கை ராசதானி, இன்னொன்று ரைகம ராசதானி. இதில் கோட்டையானது இவ்வாறு இருக்க இவ்விடத்தில் சீதா வாக்கை ராசதானி, இது முழுவதுமாக ரைகம ராசதானி காணப்பட்டது. இவ்வாறு கோட்டையில் ஏற்பட்ட இந்த பிளவானது கண்டி ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு பாரிய அளவில் செல்வாக்கு செலுத்தியிருந்தது. கண்டி ராஜ்யத்திற்கு இருந்த
அரசியல் ரீதியான அச்சுறுத்தல்கள் இந்த கோட்டை ராஜதானியின் பிரிவால் குறைந்திருந்தது என்பதே உண்மை. இது ஜெயவீர பண்டாரவின் காலத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம். இவ்வாறான கோட்டை ராஜதானியின் பிரிவு ஏற்பட்ட காலத்தில்தான் இலங்கையின் கரையோரப் பகுதிகளுக்கு, குறிப்பாக 16ஆம் நூற்றாண்டின் காலப்பகுதியில் இலங்கையின் கரையோரப் பகுதிகளுக்கு போர்த்துக்கேயர் வருகை தந்திருந்தார்கள். போர்த்துக்கேயர் இவ்வாறு வருகை தந்திருந்த காலத்தில் கோட்டை ராஜதானியில் ஏற்பட்ட இவ்வாறான பிரிவான சூழ்நிலையானது அரசியல் ரீதியாக போர்த்துக்கேயர் கோட்டை ராஜ்யத்திற்குள் தங்களது உரிமையை நிகழ்த்துவதற்கு, கோட்டை ராஜதானிக்குள் உள் நுழைவதற்கு இந்த சம்பவமானது காரணமாக இருந்தது. ஒரு சம்பவம்தான் கோட்டை ராஜதானியின் பிரிவு. ஒரு பக்கம் கண்டி ராஜதானியின் வளர்ச்சிக்கு அது சாதகமாக இருக்கிறது, மறுபுறம் போர்த்துக்கேயரின் அரசியல் ரீதியான கோட்டை ராஜ்யத்துக்குள்ளான நகர்வுகளுக்கும் அது காரணமாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு போர்த்துக்கேயர் கோட்டை ராஜ்யத்துக்குள் தொடர்புகளை ஏற்படுத்தி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட இந்த விஜயப்பாகு கொள்ளை என்ற சம்பவம் கூட காரணமாக இருந்தது. இவ்வாறு கோட்டை ராஜதானியோடு தொடர்பு கொண்ட வெளிநாட்டவரான போர்த்துக்கேயர் கோட்டை ராஜதானியில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உள்நுழைந்த அதே வேளை, கோட்டைக்கு அருகாமையில் அமைந்திருந்த கண்டி ராஜ்யத்தின் மன்னனான ஜெயவீர பண்டாரவுடனும் தங்களது தொடர்புகளை மேற்கொள்ள அவர்கள் முயற்சி செய்திருந்தார்கள். ஆனால் அவர்களது முயற்சியானது அவர்கள் பயனளிக்கவில்லை என்றே கூற வேண்டும். கோட்டை ராஜதானிக்குள் நுழைந்திருந்த போர்த்துக்கேயரின் கண்டி ராஜ்யத்தின் மீதான கவனமானது ஜெயவீர பண்டாரவின் காலத்தில் உருவாகி இருந்தது என்பது முக்கியமான ஒரு அம்சம். மேலும் ஜெயவீர பண்டாரவினை தொடர்ந்து மலையகத்தின் மன்னனாக, கண்டி ராஜதானியின் மன்னனாக கரளியத்த பண்டார பொறுப்பேற்றிருந்தார். ஜெயவீர பண்டாரவுக்கு பிறகு பொறுப்பேற்றிருந்த இந்த கரளியத்த பண்டார மன்னன் கிறிஸ்துவுக்கு பின் 1552 தொடக்கம் 1582 வரை தனது ஆட்சியினை நிகழ்த்தியிருந்தார். குறிப்பாக இந்த ஜெயவீர பண்டாரவுக்கு பின்னர் கண்டி ராஜதானியில் ஆட்சி பீடம் ஏறியிருந்தார் கரளியத்த பண்டார மன்னன். ஆனால் கோட்டை ராஜதானியின் ஒரு பிரிவான சீதாவாக்கை என்ற பிரதேசத்தில் இந்த சமகாலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மன்னன் தான் முதலாம் ராஜசிங்க மன்னன். போர்த்துக்கேயர் எவ்வாறு கோட்டை ராஜதானிக்குள் நுழைந்ததன் பின்னர் கண்டி மன்னனான ஜெயவீர பண்டாருடன் தொடர்பு கொண்டார்களோ, அதேபோல் உள்நாட்டு மன்னனான கோட்டை ராஜதானியை ஆண்டு கொண்டிருந்த, குறிப்பாக சீதாவாக்கை ராஜதானியை ஆண்டு கொண்டிருந்த முதலாம் ராஜசிங்க மன்னன் அவரும் கண்டியின் மீது தனது கவனத்தினை திருப்பியிருந்தார். அவர் கரளியத்த பண்டார மன்னனின் காலத்தில் கண்டியினை கைப்பற்றுவதற்கு தனது முயற்சியினை மேற்கொண்டிருந்தார். காலத்துக்கு காலம் இவரது முயற்சிகள் கண்டியினை கைப்பற்றி தனது ஆட்சி பிரதேசத்தினை விரிவுபடுத்திக் கொள்வதற்காகவும், சீதாவாக்கையின் கீழ் கண்டி ராஜதானியை கட்டுப்படுத்தி வைப்பதற்குமாக அவரது முயற்சிகள் காணப்பட்டன. இவ்வாறு ஒரு முறை முதலாம் ராஜசிங்க மன்னன் கண்டியை கைப்பற்றும் நோக்குடன் கண்டி மீது போர் தொடுக்கின்றார். இந்த போரினை எதிர்கொள்ள முடியாத கரளியத்த பண்டார கண்டி ராஜதானியை கைவிட்டுவிட்டு இலங்கையின் கரையோரப் பகுதிகளில், குறிப்பாக மன்னார் பகுதிகளில் போர்த்துக்கேயரிடம் சென்று தஞ்சம் புகுந்தார். அவ்வாறு தஞ்சம் புகுந்ததும் கண்டி ராஜதானிக்கு ஒரு மன்னன் இல்லாமல் போகின்றார். கரளியத்த பண்டார கண்டி ராஜதானியின் மன்னனாக முடிசூடி கொண்டதுமே சீதாவாக்கிய மன்னனான முதலாம் ராஜசிங்க மன்னன் அதிருப்தி கொண்டிருந்தார். காரணம், கண்டி ராஜதானி ஆரம்பத்திலேயே கோட்டையின் கீழ் காணப்பட்ட ஒரு ஆட்சி பிரிவு. கண்டி ராஜதானியானது இயற்கை பாதுகாப்பு மிகுந்த ஒரு பகுதி. இந்த ராஜதானியை கைப்பற்றி கொள்வதில் பல்வேறு நபர்களுக்கும் காலத்துக்கு காலம் ஆசை இருந்து வந்தது. அதில் முதலாம் ராஜசிங்கனுக்கும் இவ்வாறான ஆசை காணப்பட்டதில் தவறில்லை. கரளியத்த பண்டார ஆட்சி பீடம் ஏறியதும் எப்படியாவது தனது எண்ணத்தை சாதித்துக் கொள்ளும் நோக்கில் கண்டியின் மீது போர் தொடுக்கின்றார். அந்த போரினை எதிர்கொள்ள முடியாத கரளியத்த பண்டார மன்னாருக்கு சென்று போர்த்துக்கேயரிடம் தஞ்சம் புகுந்துவிட்டார். அவ்வாறு தஞ்சம் புகும்போது தான் மட்டும் செல்லவில்லை. மாணவர்களே, தன் கூட இருந்த தனது மகளான குசுமாசன தேவியையும், குசுமாசன தேவியை மணந்திருந்த யமசிங்க பண்டாரம் என்று குறிப்பிடப்படும் தனது மருமகனையும் அழைத்து கொண்டே மன்னார் பகுதிக்கு சென்று போர்த்துக்கேயரிடம் தஞ்சம் புகுந்தார். இவ்வாறு தஞ்சம் புகுந்ததன் பின்னர் தமது மன்னனான, தங்களை பாதுகாத்த மன்னனான கரளியத்த பண்டார மன்னன் அந்நிய நாட்டவருடன் இணைந்து கொண்டமையானது இலங்கை மக்களுக்கு, குறிப்பாக கண்டி ராஜதானி மக்களுக்கு பாரிய ஒரு விருப்பமின்மையை மன்னன் மேல் ஏற்படுத்தி இருந்தது. மன்னனானவன் எவ்வாறான சூழ்நிலையிலும், அது உள்நாட்டு ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவரின் ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி, மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது காலத்துக்கு காலம் பின்பற்று வந்த ஒரு கொள்கை.
ஆனால் அயல் ராஜ்ய மன்னனான முதலாம் ராஜசிங்க மன்னன் கண்டி ராஜதானியை தாக்கியதும் மக்களை கைவிட்டு விட்டு மன்னனானவன் தனது குடும்பத்தாயினை மாத்திரம், குறிப்பாக இதில் மருமகன் யமசிங்க பண்டார, மகள் குசுமாசன தேவியை மாத்திரமல்லமானவர்களே, அவர்களது அரச குலத்தவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டுதான் கரளியத்த பண்டார மன்னன் போர்த்துக்கேடும் தஞ்சம் புகுந்திருந்தார். ஆனால் மக்கள், ராசதானியின் மக்கள், மன்னனையே நம்பியிருந்த மக்கள் அநாதரவாக அந்த இடத்தில் விடப்பட்டனர். இதன்போது மக்கள் மன்னனை வெறுப்பதற்கு இந்த ஒரு சம்பவமானது காரணமாக அமைந்திருந்தது. இவ்வாறு அந்நிய நாட்டுடன் தொடர்பு கொண்ட இந்த கரளியத்த பண்டாரவின் மேல் மக்களும் அதிருப்தி கொண்டிருந்தனர். மேலும் இவ்வாறு அதிருப்தி கொண்டிருந்த மக்களோடு இணைந்திருந்த பல தளபதிகள், குறிப்பாக பிரதானிகள் கூட மன்னனை வெறுத்திருந்தனர். அந்த வகையில் வீரசுந்தர பண்டார என்று ஒரு பிரதானி, இவர் கரளியத்த பண்டார மன்னனின் காலத்தில் மிகவும் முக்கியமான பிரதானியாக மலைநாட்டு பகுதியில் நியமிக்கப்பட்டிருந்தவர். தனது மன்னனானவன் மக்களை விட்டுவிட்டு தனது குடும்பத்தையும் அரச குலத்தவரையும் அழைத்து கொண்டு போர்த்துக்கேயரிடம் தஞ்சம் புகுந்தமையானது மலையக ராசதானியின் ஒரு ஆட்சி இடைவெளியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த ஆட்சி இடைவெளியானது இன்னொரு அரசனின் வருகைக்கோ அல்லது பாதுகாப்பான ஒருவரின் கையில் ராசதானி ஒப்படைக்கப்படுவதற்கோ ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருந்தது. முதலாம் ராஜசிங்க மன்னன் கோட்டையின் பிரிவான சீதாவாக்கையிலிருந்து மலைநாட்டினை ஆக்கிரமித்து இருந்தார். அதன் விளைவாகத்தான் கரளியத்த பண்டார அரச குலத்தவருடன் போர்த்துக்கேயரிடம் தஞ்சம் புகுந்திருந்தார். இந்த வீரசுந்தர பண்டார எனப்பட்ட இந்த பிரதானியானவன் கரளியத்த பண்டார மன்னனின் செயற்பாட்டினால் சஞ்சலமுற்று மனம் உடைந்து சீதாவாக்கை ஆட்சியாளனான இந்த முதலாம் ராஜசிங்க மன்னனுக்கு தனது உதவியினை வழங்கியிருந்தார். ஏன் மக்களும் கூட இந்த முதலாம் ராஜசிங்க மன்னனை மலையக மன்னனாக இந்த தருணத்தில் ஏற்றுக்கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம், தங்களுக்கு சொந்தமான, தங்களுக்கு விருப்பமான மன்னன் மக்களை கைவிட்டுவிட்டு அந்நியருக்கு ஆதரவாக சென்றதும், மலையக மக்கள் அநாதராக விடப்பட்டதும், அருகிலிருந்த ராசதானி மன்னனுக்கு மிகவும் முக்கியமான பிரதானி ஆதரவு வழங்கியதும் மலையகத்திற்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு பாதுகாப்பினை அந்த இடத்தில் வழங்கியிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தினை சரியாக பயன்படுத்தி கொண்ட முதலாம் ராஜசிங்க மன்னன் மலைநாட்டு பகுதியை, கண்டி ராசதானியை கைப்பற்றி கொண்டான். யாருடன் உதவியுடன் என்று சொன்னால், இந்த வீரசுந்தர பண்டார என்பவனின் உதவியுடன். ஏன் கண்டி ராசதானியை கைப்பற்ற இந்த வீரசுந்தர பண்டாரம் உதவ வேண்டும்? மன்னனானவன் அந்நிய நாட்டையிடம் சென்றடைந்தது, சென்று தஞ்சம் புகுந்தது மக்களுக்கும் பிரதானிகளுக்கும் சஞ்சலத்தினை ஏற்படுத்தி இருந்தது. மேலும் கண்டி ராசதானியை பாதுகாப்பாக ஆட்சி செய்ய வேண்டியது ஒரு சிறந்த போர் வீரனால் மாத்திரம்தான் முடியும். அது முதலாம் ராஜசிங்க மன்னனால் முடியும் என்று கூட இந்த வீரசுந்தர பண்டார நம்பியிருக்கலாம். ஆகவே வீரசுந்தர பண்டாரவுக்கு அவர் உதவி செய்திருந்தார். மறுபுறம் முதலாம் ராஜசிங்கன் ஏன் வீரசுந்தர பண்டாரிடம் உதவி பெற வேண்டும்? மலையக ராசதானியானது, கண்டி ராசதானியானது மாணவர்களே, இயற்கையிலேயே பாதுகாப்பு நிறைந்த ஒரு பிரதேசம். மேலும் இந்த ராசதானிக்குள் உள் நுழைவது என்பது எளிதில் முடியாத ஒரு காரியம். மலை பிரதேசம், நீர் பிரதேசம், குறிப்பாக வனப்பிரதேசம், காடுகள் நிரம்பிய பிரதேசம். இந்த பிரதேசத்திற்குள் நுழைவதற்கான பாதைகள் தெரியாமல் வெளிநாட்டவர்கள் கூட பல்வேறு சூழ்நிலைகள் பாரிய தோல்விகளை சந்தித்திருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலை ஆரம்பத்திலேயே முதலாம் ராஜசிங்கனுக்கு தெரிந்திருக்கலாம். அதன் காரணமாகவே கண்டி ராசதானியோடு தொடர்புடைய ஒரு பிரதானியுடன் கண்டி ராசதானிக்குள் சென்று கண்டி ராசதானியை சீதாவாக்கை ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்திருந்தார். கண்டியையும் கைப்பற்றியிருந்தார். இவ்வாறு முதலாம் ராஜசிங்கவன் எனப்பட்டவன் வீரசுந்தர பண்டாரவின் உதவியினை பெற்று மலைநாட்டினை ஆக்கிரமித்து மலைநாட்டுக்கும் சேர்த்து அவர் மன்னனாகின்றார். இவர் மலைநாட்டு மன்னனாக வரலாற்றில் பதியப்படவில்லை. இவர் சீதாவாக்கிய ராசதானியின் மன்னனாகத்தான் இருந்தார். ஆனால் கண்டி ராசதானியானது சீதாவாக்கிய ராசதானிக்கு கீழ் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது இந்த முதலாம் ராஜசிங்க மன்னனின் காலத்தில். மேலும் கரளியத்த பண்டார குசுமாசன தேவியுடனும் மருமகனான யமசிங்க பண்டாரவுடனும் அரச குடும்பத்துடனும் மன்னாருக்கு தப்பியோடு போர்த்துக்கேயரிடம் தஞ்சம் புகுந்த ஒரு சம்பவமானது இன்னொரு ராசதானி மன்னனை நமது ஆட்சி பிரதேசத்துக்குள் உள்வாங்கியிருந்தது. இதிலும் வீரசுந்தர பண்டார எனப்பட்ட தளபதியானவன் இன்னொரு மன்னனுக்கு ஆதரவு வழங்கவும், மலைநாட்டில் மன்னனுக்கு விசுவாசமாக இருந்த மக்கள் அனைவரும் இன்னொரு ராசதானி மன்னனுக்கு தங்கள் ஆதரவினை வழங்குவதற்கும் இந்த ஒரு சம்பவமானது மிக முக்கிய காரணமாக அமைந்திருந்தது. ஒருவேளை கரளியத்த பண்டார இந்த போரினை எதிர்கொண்டு இறந்திருந்தாலும் கூட
அதற்கு பின் யமசிங்க பண்டாரவுக்கோ அல்லது குசுமாசன தேவிக்கோ கூட எமது மக்கள் ஆதரவினை வழங்கியிருப்பார்கள், வழங்கியிருக்கலாம். ஆனால் மன்னன் புறமுதுகு காட்டி இவ்வாறு தனது அரச குடும்பத்தோடு தப்பித்து சென்றமையானது இலங்கையின் சிம்மாசன வரலாற்றில், குறிப்பாக கண்டி ராசதானியின் சிம்மாசன வரலாற்றில் ஒரு பின்னடைவான ஒரு சம்பவமாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் அந்நியர் ஒருவரின் உதவியானது, அந்நியரிடம் சென்று இவர்கள் கேட்ட ஒரு உதவியானது அந்நியரை நாட்டிற்குள் நாமே அழைத்து வருவதற்கு ஒரு காரணமாகவும் அமைந்திருந்தது. போர்த்துக்கேயரிடம் இவ்வாறு தஞ்சம் புகுந்த கரளியத்த பண்டார மற்றும் யமசிங்க பண்டார குசுமாசன தேவிக்கு நிகழ்ந்தது என்ன? போர்த்துக்கேயர் எனப்பட்டவர்கள் போர்த்துக்கல் நாட்டிலிருந்து மாணவர்களை இலங்கைக்கு வருகை தந்திருந்தார்கள், குறிப்பாக கீழே தேசங்களுக்கு வருகை தந்தவர்கள். இவ்வாறு இவர்கள் கீழே தேசங்களுக்கு வருகை தந்தமைக்கான காரணங்கள் பல இருக்கின்றன. அதில் அவர்களது சமய நோக்கம் பிரதானமானது. அடுத்ததாக அவர்களது வர்த்தக நோக்கம். வர்த்தகத்தில் பாரிய அளவில் பணம் சம்பாதிக்க வேண்டும், லாபத்தினை உழைக்க வேண்டும் என்பது போர்த்துக்கேயரின் ஒரு ஆசை, அது ஒரு நோக்கம். அடுத்ததாக அவர்களது சமய நோக்கம். தங்களிடம் தஞ்சம் புகுந்தவர்களிடம் ஏதோ ஒரு வழியில் தாங்கள் வந்த நோக்கத்தினையும் நிறைவேற்றி கொண்டார்கள் இந்த போர்த்துக்கேயர். அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாகத்தான் இந்த சம்பவத்தினை நாங்கள் பார்க்கின்றோம். தங்களிடம் தஞ்சமடைந்த கரளியத்த பண்டார மற்றும் அவரது மகளான குசுமாசன தேவி, மருமகனான யமசிங்க பண்டார, இவர்கள் இருவரையும் முதலில் அவர்கள் ஞானஸ்நானம் வழங்கினார்கள். ஞானஸ்நானம் வழங்கி அவர்களை தங்களது சமயமான கத்தோலிக்க சமயத்திற்கு மாற்றினார்கள். ஞானஸ்நானம் வழங்கி கத்தோலிக்க சமயத்திற்கு மாற்றியதோடு மாத்திரமல்லாமல் அவர்களை கத்தோலிக்கர்களாக மேலும் காட்டுவதற்காக, கத்தோலிக்கர்களாக மேலும் இணைத்து கொள்வதற்காக அவர்களது பௌத்த பெயர்கள் கூட மாற்றப்பட்டன. இதுவரையில் குசுமாசன தேவி என அழைக்கப்பட்டவள் தோன் கேத்தரீனா எனவும், யமசிங்க பண்டார என அழைக்கப்பட்டவர் தோன் பிலிப் எனவும் பெயர் மாற்றம் பெற்றது. இவ்வாறு பெயர் மாற்றம் பெற்றது வெறுமனே ஒரு பெயரை மாற்றிக்கொண்ட விடயம் மாத்திரம் அல்ல மாணவர்களே. இந்த இடத்தில் இலங்கையின் கலாச்சாரமானது அந்நியரின் கலாச்சாரத்திற்கு உட்படுவது என்பது பாரிய ஒரு பின்னடைவாகும். நாம் கற்ற விடயங்களில் அனுராதபுர காலத்தில், தேவநம்பிய தீசனின் காலத்தில் இலங்கையில் பௌத்த சமயம் உருவாகி இருந்தது. காலத்துக்கு காலம் அந்த சமயத்தினை கட்டியெழுப்புவதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை எமது முற்கால மன்னர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு பின்பற்றி வந்த அந்த கலாச்சாரத்தில் ஒரு அந்நியர் ஒருவரின் கலாச்சாரம் ஊடுருவதற்கு, அந்நிய கலாச்சாரம் ஒன்று நமது சமூகத்தில் வருவதற்கு நமது ஆட்சியாளர்களே இங்கே காரணமாக இருப்பது வருந்தத்தக்க ஒரு விடயம். இந்த இடத்தில் அந்த ஒரு சம்பவம் தான் அரங்கேறியிருக்கின்றது. பல்வேறு நோக்கங்களோடு தங்கள் சமயத்தை பரப்ப வேண்டும், லாபத்தினை பெற வேண்டும் என்ற நோக்கில் வந்திருக்கும் போர்த்துக்கேயரை நமது மன்னரே சென்று அவர்களிடம் தஞ்சம் புகுந்து நமது எதிர்கால ஆட்சியாளர்களை அவர்களின் பால் அவர்களின் நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்கு அடித்தளமிட்டிருப்பது வருந்தத்தக்க ஒரு விடயம். தங்களிடம் வந்தவர்களுக்கு தஞ்சம் வழங்கியதோடு மாத்திரமல்லாமல் தங்களது நோக்கத்தினையும் போர்த்துக்கேயர் நிறைவேற்றி கொண்டது அவர்களுக்கு ஒரு வெற்றியாகவும் அமைந்திருந்தது. தோன் கத்தரினா என குசுமாசன தேவியின் பெயர் மாற்றம், தோன் பிலிப் என யமசிங்க பண்டாரவின் பெயர் மாற்றம், இவர்கள் இருவரும் பெயர் மாற்றத்துடன் கூடிய ஒரு மதமாற்றம், மதமாற்றத்திற்காக இவர்களுக்கு வழங்கப்பட்ட ஞானஸ்தானம், இவை அனைத்துமே போர்த்துக்கேயருக்கு சாதகமான சூழ்நிலையை தான் உருவாக்கியிருந்தது. ஆனால் இலங்கையினை பொறுத்தவரையில், கண்டி ராசதானியை பொறுத்தவரையில் இது ஒரு சாதகமான நிலைமையாக இல்லை. மேலும் கிறிஸ்துவுக்கு பின் 1580 கண்டி ராஜ்யத்தை ஆக்கிரமித்திருந்த முதலாம் ராஜசிங்க மன்னன் சீதாவாக்கையில் இருந்தவாறே கண்டி ராசதானியை ஆட்சி செய்தார். அவருக்கு உதவி வழங்கியிருந்தார் இலங்கையின் பிரதானியான, குறிப்பாக கண்டி ராசதானியின் பிரதானியான வீரசுந்தர பண்டார. வீரசுந்தர பண்டாரவின் உதவியோடு கண்டி ராசதானியை சீதாவாக்கையிலிருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த முதலாம் ராஜசிங்க மன்னனுக்கும், முதலாம் ராஜசிங்க மன்னன் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கு உதவியாக இருந்த இந்த வீரசுந்தர பண்டார் என்ற தளபதி என்ற பிரதானிக்கும் இடையில் சிறிது காலத்திற்கு பின்னர் ஒரு மனக்கசப்பு ஏற்படுகிறது. இந்த மனக்கசப்பானது இருவர்களுக்கு இடையில் இருந்த நட்புறவை விலக்கி இருவர்களுக்கு இடையிலும் ஒரு பகைமையினை உருவாக்கி இருந்தது. இவ்வாறு உருவாகியிருந்த இந்த பகைமையானது இறுதியில் ஒரு கொலையில் சென்று முடிந்திருக்கிறது. ஆம் மாணவர்களே, முதலாம் ராஜசிங்கன் எனப்பட்ட சீதாவாக்கை மன்னனானவன்
மலையகத்தினை ஆக்கிரமித்த போது காலலியத்த பண்டார, யமசிங்க பண்டார, குசுமாசன தேவி மற்றும் அரச குடும்பத்தினர் போர்த்துக்கேயரிடம் தஞ்சம் புகுந்து விட்டனர். ஆனால் வீரசுந்தர பண்டார என்றவன் அன்றைய சூழ்நிலை கருதி ஒரு மன்னனிடம் தங்களது மக்களையும் ராசதானியும் ஒப்படைக்கும் நோக்கில் இந்த முதலாம் ராஜசிங்க மன்னுக்கு தனது ஆதரவினை வழங்கியிருந்தான். அவ்வாறு ஆதரவு வழங்கியிருந்த அந்த வீரசுந்தர பண்டாரவிற்கும் முதலாம் ராஜசிங்கனுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பினால் ஒரு காலகட்டத்தின் பின்னர் இந்த முதலாம் ராஜசிங்க மன்னனே ஒரு பாரிய பொறிக்கிடங்கில் இந்த வீரசுந்தர பண்டாரவினை தள்ளி அவனை கொலை செய்கின்றான். இவ்வாறு அவனை கொலை செய்த இந்த சம்பவமானது இதன் பிறகு நடந்த சம்பவங்களுக்கு அடித்தளமாக அமைந்திருக்கின்றது. முதலாம் ராஜசிங்க மன்னனால் வீரசுந்தர பண்டார கொல்லப்பட்டதோடு மாத்திரமல்ல, மாணவர்கள் வீரசுந்தர பண்டாரவிற்கும் ஒரு வாரிசு இருந்தது. அவனது பெயர் கோணப்பு பண்டார. இந்த கோணப்பு பண்டார என்ற இளைஞனுக்கு தனது தந்தையானவர் முதலாம் ராஜசிங்க மன்னனால் கொல்லப்பட்டமையானது மனதளவில் ஒரு அச்சுறுத்தலை விடுத்திருந்தது, ஒரு அச்சுறுத்தலை வழங்கியிருந்தது. உடனே தானும் உயிர் பிழைத்து கொள்வதற்காக கண்டி ராசதானியில் எங்கேயோ ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவ்வாறு ஒளிந்து கொண்டால் முதலாம் ராஜசிங்க மன்னனால் தானும் கொல்லப்பட்டுவிட வேண்டும், தானும் கொல்லப்பட்டுவிட நேரும் என்ற ஒரு எண்ணம். இவ்வாறான பின்னணியில் இந்த கோணப்பு பண்டார எனப்பட்டவனும் கூட அன்னியிடம் சென்ற ஒரு சம்பவம் இந்த கொலையினால் விளைந்திருந்தது. இந்த கோணப்பு பண்டார எனப்பட்டவன் வீரசுந்தர பண்டாரவின் மகன். வீரசுந்தர பண்டார எனப்பட்டவர் கரளியத்த பண்டாரவின் பிரதானி. கரளியத்த பண்டார எனப்பட்டவர் கண்டிராசனாவின் மன்னனாக இருந்து முதலாம் ராஜசிங்கனின் எதிர்ப்பினை சமாளிக்க முடியாமல் போர்த்துக்கேயிடம் தஞ்சம் புகுந்தவர். தனது தந்தையான வீரசுந்தர பண்டார முதலாம் ராஜசிங்க மன்னனால் கொல்லப்பட்டதும் தனக்கு தனது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக தந்தையின் மரணத்தின் பின்னர் போர்த்துக்கேயரிடம் பாதுகாப்பு கோரி தஞ்சம் புகுந்திருந்தார் இந்த கோணப்பு பண்டார. ஏற்கனவே மலையக பிரதேசத்திலிருந்து, குறிப்பாக கண்டி ராஜதானி பிரதேசத்திலிருந்து போர்த்துக்கேயரிடம் தஞ்சம் புகுந்தவர்களுக்கு போர்த்துக்கேயர் எவ்வாறான பரிசினை வழங்கியிருந்தார்கள் என்று நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். வந்தவர்களுக்கு தஞ்சம் வழங்கியதோடு மாத்திரமல்லாமல் அவர்களது பெயரை மாற்றி, அவர்களது சமயத்தை மாற்றி ஞானஸ்நானம் வழங்கி கத்தோலிக்க சமயத்தோடு அவர்களை இணைத்திருந்தார்கள். இது ஒன்றும் இந்த கோணப்பு பண்டாரைக்கு விதிவிலக்கல்ல. ஆமானவர்களே, இந்த கோணப்பு பண்டார தஞ்சம் புகுந்த வேளையில் போர்த்துக்கேயரிடம் அவரையும் அழைத்து அவருக்கும் ஞானஸ்நானம் வழங்கி அவருக்கும் பெயரை மாற்றி அவரையும் மதம் மாற்றினர் இந்த போர்த்துக்கேயர். ஆமானவர்களே, கோணப்பு பண்டாரவின் பெயர் இங்கே கத்தோலிக்க பெயராக மாற்றப்படுகிறது. தொன் ஜுவான் என்ற பெயர், தொன் ஜுவான் என்ற பெயரில் மாற்றம் பெற்ற இந்த கோணப்பு பண்டார அதன் பிறகு போர்த்துக்கேயரின் கீழ் ஒரு வளர்ப்பு மகனாக, ஒரு வளர்ப்பு ஆட்சியாளனாக செயல்படுகின்றார். போர்த்துக்கேயரினால் பல்வேறு கலைகளும் இவருக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றது. காரணம், போர்த்துக்கேயரின் தூர நோக்கம். ஆரம்பத்திலேயே நாங்கள் கதைத்திருந்தோம், இயற்கை பாதுகாப்பு மிகுந்த இந்த ராசதானியினை வெளிநாட்டவர்களும் கைப்பற்ற நினைத்தார்கள் என்று. இதில் முதலாம் ராஜசிங்கன் மேற்கொண்ட இந்த செயற்பாடு பல்வேறு விடயங்களுக்கும் காரணமாகியிருந்த அதே வேளை போர்த்துக்கேயருக்கும் கண்டி ராசதானியை கைப்பற்ற வேண்டிய ஆசையினை அதிகரித்திருந்தது. இதன் விளைவாக தங்களிடம் தஞ்சம் புகுந்தவர்களை தமக்கேற்றால் போல் இவர்கள் செயல்படுத்தியிருந்தார்கள். மேலும் சீதாவாக்கிய மன்னனான முதலாம் ராஜசிங்க மன்னன் ஆரம்பத்தில் கண்டி ராசதானியை கைப்பற்றி சீதாவாக்கியின் கீழ் ஆட்சி செய்திருந்தாலும் ஒரு காலகட்டத்தின் பின்னர் அவர் சைவ சமயத்திற்கு தனது முழு ஆதரவினை வழங்கியிருந்தார். கண்டி ராசதானியானது பௌத்த சமய கலாச்சாரத்தினை பின்பற்றி வந்த ஒரு ராசதானி. முதலாம் ராஜசிங்கனின் ஆரம்பகால நடவடிக்கைகள், அதன் பின்னர் அவரது கொலை சம்பவம், வீரசுந்தர பண்டாரவினை அவர் கொலை செய்திருந்த சம்பவம், அதன் பின்னர் கலாச்சார ரீதியில் அவர் சைவ சமயத்துக்கு வழங்கியிருந்த ஆதரவு, இவ்வாறு சைவ சமயத்துக்கு இந்த முதலாம் ராஜசிங்கன் வழங்கிய ஆதரவானது பௌத்த குருமாருக்கு ஒரு அதிருப்தியினை, ஒரு விருப்பமின்மையினை இந்த முதலாம் ராஜசிங்கன் மேல் ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே வீரசுந்தர பண்டாரவையும் இவர் கொலை செய்திருக்கின்றார். அதன் விளைவாகவும் இந்த முதலாம் ராஜசிங்கன் மேல் மலையக பிரதானிகள் மற்றும் மலையக மக்கள் அதிருப்தி கொண்டிருந்தார்கள். இவ்வாறு கண்டி ராசதானியானது இப்பொழுது ஆட்சியாளரின் கையிலிருந்து விடுபடும் நேரமாக இருக்கிறது. அந்த ஆட்சியாளர் முதலாம் ராஜசிங்கன் சீதாவாக்கிய மன்னன். ஒரு பிரதேசத்தில் ஆட்சி செய்கின்ற ஒரு ஆட்சியாளன் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஏனையோர் அந்த ஆட்சி பிரதேசத்தில் அந்த ஆட்சியினை கைப்பற்றுவதற்கு முனைவது வழக்கம்.
இவ்வாறு சைவ சமயத்திற்கு தனது ஆதரவை வழங்கி பௌத்த குருமாரின் எதிர்ப்பினையும் வீரசுந்தர பாண்டார எனும் தளபதியினை கொன்று மலையக மக்களின் அதிருப்தினையும் சம்பாதித்திருந்த முதலாம் ராஜசிங்கன் கண்டி ராசதானிக்குள் இதன் பிறகு ஆட்சியினை கொண்டு நடாத்துவது கடினமாக இருந்தது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தினை சரியாக பயன்படுத்தி கொண்ட போர்த்துக்கேயர் கண்டி ராசதானியை தாங்கள் கைப்பற்ற நினைக்கின்றனர். தாங்கள் கைப்பற்ற நினைப்பது என்ன காரணம் என்று சொன்னால், மலையகத்தின் அரசியல் ரீதியான வாரிசுகள் அவர்கள் வசம் இருக்கின்ற ஒரு காரணம். அவ்வாறு ஆட்சி உரிமை உள்ளவள்தான் இந்த குசுமாசன தேவி எனப்பட்ட கரளியத்த பண்டாரவின் மகள். இவள் தங்கள் வசம் இருப்பது கண்டி ராசதானியை அரசியல் ரீதியாக அணுகுவதற்கு போர்த்துக்கேயருக்கு வழிவகுத்து இருந்தது. இதன் காரணமாக இந்த முதலாம் ராஜசிங்கனிடம் மலையக மக்கள் ஏற்படுத்தி இருந்த பகைமையினை சரியாக பயன்படுத்தி கொண்டு போர்த்துக்கேயர் கண்டி ராசதானிக்கு தங்களது ஆதரவினை வழங்கி தங்கள் வசம் இருக்கும் யமசிங்க பண்டாரவினை இங்கே அழைத்து வந்து மன்னனாக்கினர். இவ்வாறு தங்களது அரசியல் நகர்வினை மேற்கொண்டிருந்தனர் போர்த்துக்கேயர். தொன் பிலிப் என அழைக்கப்பட்ட கர்லியத்த பண்டாரவின் மருமகனான குசுமாசன தேவியின் கணவனான யமசிங்க பண்டார கண்டி ராசியத்தின் ஆட்சிப்பிடம் ஏறுகின்றார். அவருக்கு பின்னணியில் செயற்படுகின்றார்கள் போர்த்துக்கேயர். இவ்வாறு போர்த்துக்கேயரின் ஆதரவுடன் கண்டியின் ஆட்சிப்பீடம் ஏறும் யமசிங்க பண்டார சிறிது காலம் ஆட்சி செய்கின்றார். இவ்வாறு தொன் பிலிப் என அழைக்கப்பட்ட இந்த யமசிங்க பண்டாரவுக்கு ஆதரவாக ஒரு தளபதியாக தங்களிடம் அதன் பின்னர் தஞ்சம் புகுந்திருந்த இந்த கோணப்பு பண்டார எனப்பட்ட, அதாவது தொன் ஜுவான் எனப்பட்டவரை போர்த்துக்கேயர் அவருக்கு உதவியாக, யமசிங்க பண்டாருக்கு உதவியாக அனுப்பி வைக்கின்றனர். ஆனால் சிறிது காலத்திலேயே இந்த யமசிங்க பண்டார எனப்பட்ட தொன் பிலிப் மரணமடைகின்றார். இந்த ஒரு சூழ்நிலையானது போர்த்துக்கேயரின் அடுத்த அரசியல் நகர்விற்கு வழிவகுக்கிறது. என்ன செய்தார்கள் தெரியுமா போர்த்துக்கேயர்? உடனடியாக யமசிங்க பண்டாருக்கு இளவயதில், மிகவும் சிறு வயதில் காணப்பட்ட அந்த மகனை தொன் பிலிப் என்ற பெயரில் யமசிங்க பண்டார இறந்ததன் பின்னர் அவரது மகனை மலையகத்தின் ஆட்சிப்பீடம் ஏற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அவ்வாறு ஒரு சிறுவனை ஆட்சிப்பீடம் ஏற்றினால் அவனால் ஆட்சி செய்ய முடியுமா? முடியாது. அதன் பின்னணியில் யாரோ ஒருவரின் உதவி தேவைப்படும். அந்த உதவியாளராக தாங்கள் அரசியல் ரீதியாக உள்நுழைவதுதான் போர்த்துக்கேயரின் திட்டமாக இருந்தது. இந்த சிறுவனை ஆட்சியில் அமர்த்தி அவனை கைபொம்மையாக்கி தாங்கள் கண்டி ராசதானியின் ஆட்சியை கவனிக்க வேண்டும், கண்டி ராசதானிக்குள் தங்களது அரசியல் நகர்வினை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அவர்களின் திட்டமாக காணப்பட்டது. இந்த திட்டத்தில் செயற்படும் போர்த்துக்கேயருக்கு சற்றும் எதிர்பாராத விதமாக தங்களிடமே வளர்ந்த, தஞ்சம் புகுந்திருந்த இந்த கோணப்பு பண்டார எனப்பட்ட தொன்ஜுவான் இந்த தொன் பிலிப் என்பவனின், அதாவது யமசிங்க பண்டாரவின் இறப்பின் பின்னர் மலையக மக்களின் ஆதரவுடனும் மலையக பிரதானிகளின் ஆதரவுடனும் கண்டியின் ஆட்சிப்பீடம் ஏறுகின்றான். இதனை சற்றும் எதிர்பார்த்திராத போர்த்துக்கேயர் கோணப்பு பண்டாரவிடம் தோற்று போகின்றனர். இந்த நேரத்தில் படிப்படியாக தங்களது ஆட்சி நகர்வுகளை திட்டமிட்டு பயணித்து கொண்டிருந்த போர்த்துக்கேயர் இந்த இடத்தில் கோணப்பு பண்டார எனப்பட்ட தொன் ஜுவான் எனப்பட்டவர் ஆட்சிப்பீடம் ஏறியமையானது அவர்களால் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாகவே காணப்பட்டது. இதன் மூலம் இதுவரை திட்டமிட்டு காய்களை நகர்த்தி கொண்டிருந்த போர்த்துக்கேயருக்கு தங்களது கனவு ஏமாற்றமாக முடிந்ததை இந்த இடத்தில் நாங்கள் அவதானிக்கலாம். தங்களிடமே வந்து தஞ்சம் புகுந்த ஒருவர் தங்களுக்கு எதிராக மாறிய ஒரு சந்தர்ப்பமும் இந்த இடத்தில் தான் நடக்கிறது. இதனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை போர்த்துக்கேயர்கள். இறுதியில் இந்த கோணப்பு பண்டார எனப்பட்ட தொன் ஜுவான் என பெயர் மாற்றம் பெற்ற இந்த ஒரு நபர், இந்த ஒரு மனிதர் பௌத்த சமயத்தை மீளவும் தழுவிக்கொண்டு முதலாம் விமல தர்ம சூரியன் என்ற ரீதியில் கண்டி ராசதானியின் ஆட்சிப்பீடம் ஏறுகின்றார். இவ்வாறு கண்டி ராசதானியின் ஆட்சிப்பீடம் ஏறிய இந்த முதலாம் விமல தர்ம சூரியன் நேரடியாக ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் அவருக்கு பின் பல சவால்கள் காணப்பட்டன. மாணவர்களே, ஒன்றுதான், அவருக்கு சட்டபூர்வமான ஆட்சி உரிமை இருக்கவில்லை. ஏனென்றால் இவர் ஒரு தளபதியின் மகன், ஒரு பிரதானியின் மகன். மேலும் இவர் ஆட்சிப்பீடம் ஏறியதும் அயல் ராஜ்யமான சீதாவாக்கே ராசதானியிலிருந்து முதலாம் ராஜசிங்கனின் அச்சுறுத்தல் காணப்பட்டது. மேலும்
போர்த்துக்கே ஏறானவர்கள் இவர்களுக்கு எதிராக, குறிப்பாக இந்த முதலாம் விமல தர்ம சூரியனுக்கு எதிராக எந்த நேரத்திலும் தங்களது பழிவாங்கும் எண்ணத்தினை பூர்த்தி செய்து கொள்ளலாம், எந்த நேரத்திலும் தனக்கு எதிராக போர் நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்ற ஒரு அச்சுறுத்தல். ஆட்சி உரிமை இல்லாமை, சீதாவாக்கை ராசதானியிலிருந்து கிடைத்த அச்சுறுத்தல் மற்றும் போர்த்துக்கேயின் அச்சுறுத்தல், இவ்வாறு மூவகையான சவால்களுடன், மேலும் பல சவால்களுடன் ஆட்சி பீடம் ஏறியிருந்தான் இந்த முதலாம் விமல தர்ம சூரியன். இளமை பெயர் கோணப்பு பண்டார, போர்த்துக்கேயிடம் தஞ்சம் புகுந்த போது அவனுக்கு கிடைத்த பெயர் தொஞ்சுவான். இப்பொழுது பௌத்த மன்னனாக முடிசூடி கொண்டிருக்கின்றான் கண்டி ராசதானியில். இந்த சவால்களை எவ்வாறு வெற்றி கொண்டான் என்று பார்க்கலாம். சட்டபூர்வ ஆட்சி உரிமை இல்லாத இந்த முதலாம் விமல தர்ம சூரியன் யமசிங்க பண்டார ஏற்கனவே மணந்திருந்த குசுமாசன தேவி. குசுமாசன தேவிக்கு கர்ணியத்த பண்டாரவினால் அவரது மகளாக காணப்பட்டதினால் நேரடி அரசு உரிமை அவளுக்கு காணப்பட்டது. யமசிங்க பண்டார குசுமாசன தேவியை மணந்ததனூடாகத்தான் யமசிங்க பண்டாரைக்கு அந்த ஆட்சி உரிமை பகிரப்பட்டிருந்தது. இப்பொழுது யமசிங்க பண்டார உயிரோடு இல்லாத சூழ்நிலையில் தனது ஆட்சி உரிமைக்காக குசுமாசன தேவியை மணந்து கொள்கின்றார் இந்த முதலாம் விமல தர்ம சூரியன். இவ்வாறு முதலாம் விமல தர்ம சூரியன் குசுமாசன தேவியை மணந்து கொண்டமையானது இலங்கையின் அரசியல் வரலாற்றில், குறிப்பாக கண்டிய அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அரச பரம்பரை உருவாவதற்கு காரணமாக அமைகிறது. இவ்வாறு புதிய ஒரு அரச பரம்பரையை கண்டியில் உருவாக்கியதோடு மாத்திரமல்லாமல் தனக்கிருந்த முதலாவது ஒரு சவாலினை வெற்றிகரமாக முகம் கொடுத்து அதனை வெற்றி கண்டிருந்தார் இந்த முதலாம் விமல தர்ம சூரியன். இந்த முதலாம் விமல தர்ம சூரியனுக்கு பிறகு மாணவர்களே, கண்டியில் ஆட்சி பீடம் ஏறியிருந்த செனரத் மன்னன், இரண்டாம் ராஜசிங்க மன்னன், இரண்டாம் விமல தர்ம சூரிய மன்னன் மற்றும் வீரபராக்கிரம நரேந்திர சிங்க போன்ற மன்னர்கள் இந்த முதலாம் விமல தர்ம சூரியனால் உருவாக்கப்பட்ட இந்த அரச பரம்பரையில் ஆட்சி செய்திருந்த மன்னர்கள் புதிய ஒரு அரச பரம்பரையை உருவாக்கியிருந்தார். காரணம், இந்த குசுமாசன தேவியினை மனதின் ஊடாக எப்படி இருந்தாலும் அவர் ஒரு தளபதி, அதாவது ஒரு பிரதானியின் மகன், ஒரு அரசரின் மகனை மணந்ததன் ஊடாக புதிய ஒரு அரச பரம்பரையை உருவாக்கி அதே நேரம் தனக்கான ஆட்சி உரிமையும் அவர் பெற்றுக்கொண்டார். இது அவர் சவாலினை பெற்றுக்கொண்ட ஒரு முறை. அடுத்ததாக அவருக்கு இருந்த இன்னொரு சவால் சீதாவாக்கிய ராசதானியின் அச்சுறுத்தல். சீதாவாக்கிய ராசதானியின் அச்சுறுத்தல் என்னும்போது சீதாவாக்கிய ஆண்டு கொண்டிருந்த முதலாம் ராஜசிங்க மன்னன் ஒரு சிறந்த வீரன். அந்த வீரனிடமிருந்து கண்டி ராசதானியை கைப்பற்றுவதற்காக இவர் செய்த முயற்சிகளில் மிக முக்கியமானது இந்த முதலாம் ராஜசிங்க மன்னன் விமல தர்ம சூரியன் மீது போர் தொடுத்திருந்தார். அவ்வாறு போர் தொடுத்திருந்த வேளையில் முதலாம் விமல தர்ம சூரிய மன்னன் இந்த முதலாம் ராஜசிங்க மன்னனை போரில் தோல்வியடைய செய்து அனுப்பினார். இவ்வாறு போரில் தோல்வியடைந்து சென்ற இந்த முதலாம் ராஜசிங்க மன்னன் பெத்தங்கொட என்ற இடத்தில் ஒரு மூங்கில் சிராய் குத்தி அதனால் விஷம் ஏற்பட்டு இறந்ததாக கதைகளில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு முதலாம் விமல தர்ம சூரியனினால் முதலாம் ராஜசிங்க மன்னன் தோற்கடிக்கப்பட்டதுமே சீதாவாக்கையிலிருந்து மலையக ராசதானியை அவர் மீட்ட ஒரு மன்னனாக பதியப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த மூங்கில் சிராய் குத்தியதன் விளைவாக முதலாம் ராஜசிங்க மன்னன் இறந்த சம்பவமானது சீதாவாக்கையிலிருந்து கண்டி ராசதானிக்கு இருந்த அச்சுறுத்தல் முழுமையாக விளக்கப்பட்டதாக அமைந்திருந்தது. தனது இரண்டாவது சவாலினையும் வெற்றிகரமாக முகம் கொடுத்திருந்தார் இந்த முதலாம் விமல தர்ம சூரியன். அடுத்ததாக முதலாம் விமல தர்ம சூரிய மன்னனுக்கு இருந்த அடுத்த அச்சுறுத்தல், இது போர்த்துக்கேயரின் மூலம் அவர்களுக்கு இருந்த அச்சுறுத்தல். இந்த அச்சுறுத்தலை எவ்வாறு அவர் வெற்றி கொண்டார் தெரியுமா? போர்த்துக்கேயர் இலங்கைக்கு பல நோக்கங்களினால் வந்தவர்கள். அரசியல் ரீதியான அவர்களது நகர்வுகளுக்கு எமது மன்னர்கள், குறிப்பாக கர்லியத்த பண்டார போன்ற மன்னர்கள் உதவிகளை நாடி அவர் போர்த்துக்கேயர்களை எமது ராசதானிகளுக்குள் வாய்ப்பினை ஏற்படுத்தி இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக இந்த கோணப்பு பண்டாரன் சென்று தஞ்சம் புகுந்த வேளையில் அவனை ஒரு சிறந்த போர் வீரனாக மாற்றிய பெருமை கூட இந்த போர்த்துக்கேயரே சார். அவ்வாறு தங்களிடம் வளர்ந்த ஒருவர், அவரின் மூலம் கண்டி ராசதானியை கைப்பற்ற நினைத்த போர்த்துக்கேயர் ஒரு கட்டத்தில் போர்த்துக்கேயருக்கு எதிராகவே செயல்பட்ட இந்த கோணப்பு பண்டார என குறிப்பிடப்படும் முதலாம் விமல தர்ம சூரியன். இந்த முதலாம் விமல தர்ம சூரியனை எப்படியாவது பழிவாங்கி ஆக வேண்டும், அவரை எப்படியாவது தோல்வியடைய செய்து கண்டி ராசதானியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் போர்த்துக்கேயருக்கு காணப்பட்டது. போர்த்துக்கேயரிடமிருந்து எப்படியாவது அச்சுறுத்தலை மீறி கண்டி ராசதானியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு தேவையும் முதலாம் விமல தர்ம சூரியனுக்கு இருந்தது. இந்த காலகட்டத்தில் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்துவுக்கு பின் 1594 பெரலோபேஸ் த சூசா, கிறிஸ்துக்கு பின் 1594 பெரலோபேஸ் த சூசா என்ற ஒரு தளபதியின் கீழ், இவர் ஒரு போர்த்துக்கேய தளபதி, இவருக்கு கீழ் ஒரு மிகப்பெரிய படையினை முதலாம் விமல தர்ம சூரியனை கொன்று விடுவதற்காக போர்த்துக்கேயர் அனுப்பி வைக்கின்றனர். எந்த சூழ்நிலையும் தயாராக இருந்த முதலாம் விமல தர்ம சூரிய மன்னன் சற்றும் தளராது
ஒரு மிகப்பெரிய படையினை போர்த்துக்கேயரை தோல்வியடைய செய்வதற்காக தானே வழிநடத்தி செல்கின்றார். இந்த போர்த்துக்கேய படை, மலையக படை, முதலாம் விமலதர்மசூரியின் படை, இந்த இரண்டு படைகளும் சந்தித்து கொண்ட இடம்தான் தந்துரை என்ற இடம். தந்துரை என்ற இடத்தில் இந்த போர் இடம்பெற்ற காரணத்தினால் இது தந்துரை போர் என குறிப்பிடப்படுகின்றது. இந்த போரில் போர்த்துக்கேயர் படுதோல்வி அடைகின்றார்கள். காரணம், முதலாம் விமலதர்மசூரியன் மிகச்சிறந்த ஒரு போர் வீரன். மலையக மக்கள் அவனுக்கு வழங்கிய ஆதரவு, எமது மக்கள் தெரிந்து வைத்திருந்த போர் நுட்ப முறைகள், போர்த்துக்கேயர் அறிந்திராத மலையக பிரதேசங்கள், போர்த்துக்கேயர் பழக்கப்பட்டிராத காலநிலை சூழ்நிலைகள் இந்த மலையக பிரதேசத்தில், இவை அனைத்தும் ஒரு நேர்கோட்டில் பயணித்து போர்த்துக்கேயரை இந்த போரில் பாரிய தோல்வியடைய செய்திருந்தது. இலங்கையின் வரலாற்றில் மிக முக்கியமான போராக பதியப்பட்டிருந்த அதேவேளை, கீழத்தைய நாடுகளில் போர்த்துக்கேயர் அடைந்த மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்றாகவும் இது பதியப்பட்டிருந்தது. முதலாம் விமலதர்மசூரியன் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த போர் பாரிய அளவில் அவனுக்கு துணை புரிந்திருந்தது. இந்த போரில் தோல்வி கண்ட போர்த்துக்கேயர் மீண்டும் ஒரு தடவை கிறிஸ்துவுக்கு பின் 1602 மிகப்பெரிய படை ஒன்றினை, முதலாம் விமலதர்மசூரியனை தோல்வியடை செய்வதற்காக, கண்டிராச்சியத்தினை கைப்பற்றுவதற்காக அனுப்பி வைக்கின்றனர். இந்த படைக்கு தலைமை தாங்கியிருந்தவர்கள் தொன் ஜெரனிமோ த அசவேதி என்ற தளபதி. தொன் ஜெரனிமோ த அசவேதி என்ற தளபதியின் தலைமையில் இலங்கைக்கு கண்டி ராசதானிக்கு வருகை தந்த இந்த படையினை மலையக படைகள், முதலாம் விமலதர்மசூரியின் படைகள் சந்தித்திருந்த இடம் பலன என்ற இடம். இந்த பலன என்ற இடத்தில் நடைபெற்ற போரிலும் போர்த்துக்கேயர் மீண்டும் ஒரு தடவை பாரிய தோல்வி அடைகின்றனர். இதில் போர்த்துக்கேயருக்கு கிடைத்த ஒரே ஒரு நன்மையான விடயம் என்னவென்று சொன்னால், தளபதியான தொன் ஜெரனிமோத அசைவேது உயிர் பிழைத்தமை மாத்திரமே. தந்துரை போரில் இந்த பெரலோபேஸ்த சூசாவும் கொல்லப்பட்டார். ஆனால் இதில் தளபதி மாத்திரம் தப்பிய நிலையில் போர்த்துக்கேயருக்கு பாரிய தோல்வி, போர்த்துக்கேய படைகள் பாரிய பின்னடைவை சந்தித்திருந்தனர். இவ்வாறு தனக்கு ஏற்பட்ட அனைத்து சவால்களையும் வெற்றிகரமாக முறியடித்து மலையக ராசதானியின் தவிர்க்க முடியாத ஒரு மன்னனாக பெயரை நிலைநாட்டி கொண்ட மன்னன் தான் இந்த முதலாம் விமலதர்மசூரியன். இந்த முதலாம் விமலதர்மசூரியனின் சேவைகளை பற்றி பார்ப்போமானால், அவரது சமய சேவைகள் மிக பிரதானமானது. மாணவர்கள், ஒன்று, இந்த காலப்பகுதியில் விக்குமாரை பர்மா நாட்டிலிருந்து வரவழைத்திருந்தார். பர்மா நாடு என்பது இன்று நாங்கள் மியன்மார் என குறிப்பிடும் நாடு. இதன் புராதன பெயர் ராமஞ்ச தேசம் எனப்படுவது. இந்த பர்மா நாட்டிலிருந்து பௌத்த பிக்குகளை வரவழைத்து இலங்கையில் உபசம்பத்தா விழாவினை நடாத்தியிருந்தார் இந்த முதலாம் விமலதர்மசூரியன். மேலும் தனது ஆட்சி காலப்பகுதியில் பல்வேறு விகாரைகளை புனர் நிர்மாணம் செய்திருந்தார். அதிலும் குறிப்பாக லங்காதிலக மற்றும் கடலாதினிய போன்ற விகாரைகள். மேலும் பாதுகாப்பு கருதி கோட்டை ராசதானியில் விஜயப்பாவு கொள்ளைக்கு பின்னர் தெல்கமு விகாரையில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த புனித தந்தத்தாதுவினையும் புனித பாத்திரத்தினையும் கண்டிக்கு எடுத்து வந்து கண்டியில் இன்று நாங்கள் காணக்கூடிய தலதா மாளிகையினை அமைத்து அங்கே பிரதிஷ்டை செய்து பாதுகாத்தார் இந்த முதலாம் விமலதர்மசூரியன். கண்டியில் தலதா மாளிகையை அமைத்த பெருமை எமது முதலாம் விமலதர்மசூரியனையே சார். பாதுகாப்பு காரணங்களுக்காக தெல்கமு என்ற விகாரில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தது புனித தந்தத்தாதுக்கள். அவை அனைத்தையும் கொண்டு வந்து கண்டியில் ஒரு தலதா மாளிகையினை கட்டி அங்கே அதனை பாதுகாத்திருந்தார் தனது ஆட்சி காலத்தில் இந்த முதலாம் விமலதர்மசூரியன். இவர் ஆற்றிய சமய சேவைகள் இது பிரதானமானது. இலங்கையில் புனித தந்தத்தாதும் புனித பாத்திரமும் எந்த மன்னன் வசம் இருக்கிறதோ அவர்தான் இலங்கை முழுவதுக்குமான மன்னராக மக்களால் ஏற்றுக்கொண்டிருந்த வழக்கம் புராதன காலத்தில் காணப்பட்டது. இப்பொழுது அந்த புனித தந்தத்தாதுவும் புனித பாத்திரங்களும் முதலாம் விமலதர்மசூரியின் வசம் இருப்பதானது, கரையோர மக்கள் கூட இவர்தான் எங்களது இலங்கைக்கான மன்னர் என்று ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு செய்திருந்தது இந்த விடயம். மேலும் இது தலதா மாளிகை, கண்டியில் அமைந்திருக்கக்கூடியது. இதனை உருவாக்கியிருந்தார் முதலாம் விமலதர்மசூரியன். இன்று பல முன்னேற்றகரமான செயற்பாடுகளின் விளைவாக இவ்வாறான தோற்றத்தினை பெற்றிருந்த இந்த தலதா மாளிகையில் தெல்கமு விகாரில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த புனித தந்தத்தாதுவை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து பாதுகாத்திருந்தார் முதலாம் விமலதர்மசூரியன். முதலாம் விமலதர்மசூரியனின் சிறப்புகள் என்ற ரீதியில், அவர் ஒரு சிறந்த போர் வீரன். ஏனென்றால் இவரது தந்தையும் ஒரு போர் வீரன், சிறந்த போர் வீரனாக காணப்பட்ட அதே நேரம் வெளிநாட்டவிடமிருந்து கண்டி ராசதானியின் சுயாதீனத்தையும் எமது நாட்டின் சமாதானத்தினையும் உறுதிப்படுத்திய ஒரு மன்னன். மேலும் கண்டி ராசதானியில் புதிய ஒரு அரச பரம்பரையினை உருவாக்கிய ஒரு மன்னன். மேலும் கண்டியின் இருப்பை,
கரளியத்த பண்டாரவின் பின்னர் சீதாவாக்கையின் முதலாம் ராஜசிங்கமன்னன் கண்டி ராசதானியை ஆக்கிரமித்ததோடு கண்டி ராசதானியின் அரச பரம்பரை ஒருவேளை இல்லாமல் போயிருக்கலாம். அதனை மீண்டும் உறுதிப்படுத்திய ஒரு மன்னனாக, கண்டிக்கான பாரம்பரியங்களை கொண்டு வந்து தந்த ஒரு மன்னனாக, ஏற்படுத்திய ஒரு மன்னனாக இந்த முதலாம் விமல தர்ம சூரியன் வரலாற்றில் பார்க்கப்படுகின்றார். மேலும் பௌத்த சமயத்திற்கு புத்துயிர் அளித்தமை, குறிப்பாக பர்மா நாட்டிலிருந்து பிக்குகளை வரவழைத்து உபசம்பதா விழாவினை மேற்கொண்டமையும், புனித தந்த தாதுவை பாதுகாப்பதற்காக தலதா மாளிகையை அமைத்ததும் மிக முக்கியமான விடயங்கள். மேலும் கண்டியில் தலதா மாளிகையை கட்டிய பெருமை, தலதா மாளிகையை உருவாக்கிய பெருமை இந்த முதலாம் விமல தர்ம சூரியனே சார். இவ்வாறு இயற்கை பாதுகாப்பு மிகுந்த இலங்கையின் மத்திய பகுதியில், நிலங்கையின் மிக நீளமான நதியான மகாவளி நதியின் கரையோரத்தில் அமைந்திருந்த ஒரு ராசதானி, வன அரண், நீரரண், மலையரண் என்ற அரண்களின் ஊடாக இயற்கை பாதுகாப்பினை பெற்று, ஆரம்பத்தில் கோட்டை ராசதானியின் ஒரு பிரதேச ஆட்சியாக, பிரதேச ஆட்சி பிரதேசமாக காணப்பட்டு, பிற்காலத்தில் கோட்டையே மிஞ்சும் அளவிற்கு இலங்கையின் மிக முக்கிய ஒரு ராசதானியாகவும், வெளிநாட்டவர்களால் கைப்பற்ற நினைத்த ஒரு ராசதானியாகவும் கண்டி உருவெடுத்தமைக்கான பின்னணியினை பற்றி இன்றைய பாடப்பரப்பில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். மாணவர்களே, இந்த பாடம் தொடர்பான மேலதிக விளக்கங்களை நீங்கள் உங்கள் பாட ஆசிரியர்களுடன் கலந்துரையாடி பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் எமது தேசிய கல்வி நிர்வாகத்தின் உத்தியோகபூர்வ யூடியூப் வலைத்தளமான சேனல் என்ஐக்கு நீங்கள் பிரவேசிப்பீர்களாக இருந்தால் அங்கே இந்த பாடம் தொடர்பான காணொலிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவற்றினையும் நீங்கள் பார்வையிடலாம். ஒரு முட்டாள் தனது முட்டாள்தனத்தை உணரும்போது அவன் புத்திசாலியாக மாறுகின்றான். ஒரு புத்திசாலி தன்னை ஒரு புத்திசாலி என நினைக்கும்போது அவன் முட்டாளாய் மாறுகின்றான். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நல்ல விடயங்களை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.